உங்க கயல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 21 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 21ல குட்டி இளவரசரோட உடம்புல என்ன விஷயம் கலந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு புக்கா தேடிட்டே இருக்காங்க. இந்த நேரம் கமல் தருந்து தூது வருது, நான் ஹீரோயினோட மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு இதுல எழுதிருக்கு. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருக்குமே செம்ம சந்தோஷமாகிடுது. கயலோட மாஸ்டர் ஒரு பெரிய டாக்டர், அவங்களுக்கு எல்லா விதமான மருத்துவமும் தெரியும். அதனால எப்படியாவது குட்டி இளவரசரை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அடுத்த சீன்ல சிவா மூலியமா குட்டி இளவரசரை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக ஒரு பிளான் பண்றாங்க. எப்படியாவது இந்த குட்டி பையனை கொல்லதான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால இந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு வெளியே போகிறதுக்காக நம்ம பேரரசு கிட்ட எங்களை நம்பி குழந்தைய வெளியில அனுப்புங்க, நாங்க பத்திரமா காப்பாத்துவோம் அப்படின்னு பேரரசு கிட்ட கேட்டு இருக்காங்க. அவங்களும் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சு, இந்த ஒரு ரிஸ்க் அதை எடுத்து பாக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைக்காக சரி ஓகே அப்படின்னு வெளியில அனுப்ப சம்மதிச்சிடுறாங்க. அந்த பையனும் அம்மா அழுகாதீங்க, கண்டிப்பா நான் உடம்பு சரியாகி வந்து உங்களை நான் பத்திரமா பாத்துக்குவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். பாவம் பேரரசி குழந்தைய பிரிய முடியாம ரொம்பவே அழுதுறாங்க. குழந்தையும் பாவம் தான், அம்மாவையே திரும்பி திரும்பி பாத்துட்டே அழுதுட்டே போறான். அடுத்த சீன்ல கமலும் ஃப்ரெண்டும் அந்த டாக்டர் இருக்காங்கல்ல கயலோட மாஸ்டர், அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா உள்ளக்க குட்டி இளவரசு தான் இருக்கான்னு நினைச்சிட்டு ரகுவோட ஆளுங்க தான் இவங்க எல்லாமே அந்த வண்டிக்குள்ள அம்ப விட்டுட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. இப்ப திரும்ப இங்க ஒரு பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு. இந்த நேரம் அடுத்த டைம்ல ஒரு 10 ஊசி வந்து அந்த 10 பேர் மேலயும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஊசி அப்படின்னு பறந்து வருது. எல்லாருமே குத்துன உடனே மயங்கிடுறாங்க. இத பாத்துட்டு ஹீரோக்கும் ஃப்ரெண்டுக்கும் செம்ம ஷாக் ஆகுது. மாஸ்டர் வண்டியில இருந்து இறங்கி வராங்க. இத பாத்துட்டு வாவ் டேய் ஓ மாமியார் உனக்கு தகுந்த மாமியார் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கமலோட ஃப்ரெண்டு கிண்டல் பண்றான். உடனே கமல் வாய உடைக்க போறேன், வாய் மூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போறான். அடுத்த சீன்ல குட்டி இளவரசருக்கு விஷம் வைக்கிறதுக்காக சரிதா வீட்டுக்குள்ள நைஸா நுழைஞ்சு வந்துட்டு இருப்பா. இத கவனிச்ச பேரரசி இங்க என்ன பண்ற, குழந்தை தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. சரிதாவோ வீட்டை நல்லா சுத்தி சுத்தி பாக்குறா. குட்டி இளவரசர் வீட்டுக்குள்ள இருக்க அறிகுறியே இல்ல, வீட்டுல அவர் இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. இத அப்படியே போய் ராகு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. இதே நேரம் இவங்க பேசிட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தவன் ஊருக்கு வெளியில ஒரு வண்டியை பார்த்தேன், அந்த வண்டிக்குள்ள குட்டி இளவரசர் இருந்தாங்க, இளவரசரை வெளியில எங்கயோ கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் கொடுத்துறான். அவ்வளவுதான், குழந்தைய கொல்றதுக்காக ஆள் செட் பண்ணிடுறாங்க இந்த ரகுவோட கேங். இங்க நல்லவங்க செட் எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஒரு காட்டுக்கு நடுவுல அந்த ஹீரோயின் ஒரு பழைய வீடு வச்சிருப்பால, நம்ம கமலை கூட காப்பாத்தினால அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட்காக. அடுத்த சீன்ல நம்ம மாஸ்டரை பாக்குறதுக்காக ஒரு ஆர்வத்துல வேகமா ரூம் குள்ள போறா. அப்ப அவங்க ரெண்டு காஃபி சூடா வச்சிருக்காங்க. அந்த காஃபி இவளுக்கு ரொம்பவே பிடிச்ச காஃபி. அதை அப்படியே ஸ்மெல் பண்ணி பாத்துட்டு உள்ள விஷம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறா. இப்ப கரெக்டா மாஸ்டர் வராங்க. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட போலயே, என் வளர்ப்புல மிஸ் ஆகாது அப்படின்னு கெட்டா சொல்லிட்டே வராங்க. நம்ம கையில நினைச்சு ரொம்பவே பெருமை படுறாங்க. இப்போ அந்த விஷத்தினால ஹீரோயின் மூக்குல இருந்து ரத்தம் வருது. இத நம்ம மாஸ்டர் கவனிக்கிறாங்க, பட் அவங்களுக்கு இது எல்லாமே பழக்கம். சோ கையிலுமே கண்டுக்கல. ஆனா இத கவனிச்ச கமல் பதறி போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேக்குறான். இத மாஸ்டரும் கவனிக்கிறாங்க. இவையே இவ்ளோ சீரியஸ் ஆகுறான் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. நம்ம கயல் மேல இவனுக்கு இவ்ளோ பாசம் இருக்கே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்த சீன்ல அந்த குட்டி பையன் கமல் கூட தான் ரொம்ப பாசமா இருக்கான். ரெண்டு பேரும் அவ்வளோ அட்டாச் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருமே வேற அண்ணன் தம்பி வேறையா, ஒருவேளை அந்த பாசமா இருக்கலாம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் இங்க இருக்கு. மருந்து சாப்பிடறப்ப கூட கமல் சொன்னாதான் குட்டி இளவரசர் கேக்குறாரு. அடுத்து நம்ம குட்டி மாஸ்டரை செக் பண்ணி பாக்குறாங்க. அவர் உடம்புல என்ன விஷம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது சரிதாவோட அப்பா பண்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானும் அவரும் தான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா படிச்சோம். சோ இந்த மருந்த பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும். எத்தனை விஷம் இருக்கு அப்படிங்கறதும் அவருக்கு அத்துப்படி. அதனால கண்டிப்பா அவரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு கமலுக்கு டென்ஷன் ஆகுது. ஒரு பிஞ்ச குழந்தையை எப்படி இப்படி பண்ண நினைக்கிறாங்க, ச்சே கண்டிப்பா அதுக்குலாம் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னு கோவப்படுறான். இப்படி கோவமா அந்த குட்டி இளவரசரே பாவம் போல பாத்துட்டு இருக்கான். அடுத்த சீன்ல எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ சிவா சக்திக்கு நிறைய சிக்கன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்றான். இதே நேரம் இங்க அந்த குட்டி இளவரசர் இருக்கால, அவரு கமலுக்கு அவனோட பவுல்ல சிக்கன் வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கமலுக்கு சாப்பிடுங்க அப்படின்னு வைக்கிறான். இத பாக்கவே அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஹே உங்க அண்ணனுக்கு மட்டுமா, உங்க அண்ணன் மேல அவ்வளவு பாசமா அப்படின்னு கிண்டல் பண்றாங்க. என் மேல இவ்வளவு பாசமா இருக்கானே அப்படின்னு கமலுக்கும் ஷை ஆகுது, பாசம் இன்னும் அதிகமாகுது. அடுத்த
சீன்ல மாஸ்டரும் கையிலும் பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணுனா அந்த பையன் துடிச்சு போயிடுறானே, உன் மேல அவ்வளவு பாசமா, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப கையல், அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, எல்லாருமே பாதிலே வராங்க பாதிலே போயிடுவாங்க, யாரையும் நம்புற மாதிரி இல்ல, இந்த தனிமையே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்றா. இப்ப மாஸ்டர், அதான் அம்மா இருக்கேனே, நீ எப்பவுமே ஏன் குழந்தை தான்டா, நான் இருக்கேன்ல, இந்த அம்மா இருக்கேன்ல, உனக்கு கடைசி வரை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கையல் அவங்க தோளில சாஞ்சு ரொம்ப அழுகுறா. இப்பதான் ரிலாக்ஸா ஃபீல் பண்றா. அவளுக்கு யாரும் இல்லாத ஃபீலிங் இந்த மாஸ்டர் போக்குறாங்க. காலையில விடியுது, திடீர்னு குழந்தைய கொல்ல ஆள் அனுப்பிடுறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டாப் பண்ணா பையன் உயிருக்கே ஆபத்து, அதனால கொலகாரங்க மாஸ்டர் பக்கத்துல நெருங்க விடாம எல்லாருமே சுத்தி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இந்த நேரம் ஒருத்தன் பிளேட குழந்தை மேல தூக்கி எறிவான். இத பார்த்த ஹீரோ பறந்து போய் அந்த பிளேட புடிச்சிருவான். அப்போ அவன் கை கிழிஞ்சு ரத்தம் வருது. அந்த பிளேட பாக்குறப்போதான் அவனுக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது. அவனோட அப்பாவை கொலை பண்ண அந்த கொலகாரனுங்க இந்த பிளேட வச்சுதான் கொன்னிருப்பாங்க. அப்போ என் அப்பாவை கொன்னது இந்த கும்பல் தானா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த டீமோட லீடரை துரத்திக்கிட்டே பின்னாடியே போறான். அங்க போய் அவன் அடி அடி நடிச்சு கேக்குறான். ஆனா அவன் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அப்ப அந்த பையன் கீழே இருக்க மண் எடுத்து கமல் கண்ணுல தூக்கி போட்டுட்டு திருச்சு தப்பிச்சு ஓடிடுவான். அடுத்து இங்க வீட்டுல காட்டுறாங்க, இப்பதான் சண்டை போட்டு ஓஞ்சு நிக்கிறாங்க. அடுத்த செகண்ட்ல வேற ஒரு கும்பல் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. அடுத்து நம்ம கமலோட ஃப்ரெண்ட் எங்க போன கமலை காணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே தேடி வந்துருவான். இப்ப என்னாச்சுடா, ஏன் இங்கே நிக்கிற அப்படின்னு கேக்குறப்போ, என் அப்பாவை கொலை பண்ண கும்பல் இவங்க தான்டா, இந்த பிளேட வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட எல்லா டீடைல்ஸுமே சொல்லிட்டு இருக்கான். என் அப்பாவை கொன்னது யாருன்னு மட்டும் கண்டுபிடிச்சு அவங்களை பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு கோவமா சபதம் போடுறான். இங்க வில்லன்களை காட்டுறாங்க, அந்த குட்டி இளவரசரை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது. அதை கேட்டுட்டு வில்லன்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், இந்த கும்பல்களே அப்பாடா நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணி அடுத்து பேரரசியை தான் காட்டுறாங்க. மகனை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எப்படியோ குழந்தை நேரம் கொன்னிருப்பாங்க அப்படின்னு செம்மையா அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கலாமே அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழுகுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த மீட்டிங்ல அரசனோட அடுத்த வாரிசு யாருன்னு முடிவு பண்ணுங்க, சீக்கிரம் உயிர் பிரிங்க அப்படின்னு ரகுவும் அவன் செட் பண்ண லாயர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. பேரரசருக்கு அவர் குழந்தைய நினைச்சு ரொம்பவே கவலை. பேரரசர் தான் குழந்தைய கொள்ள ஆள் அனுப்புனாங்க அப்படின்னு அரசி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அரசருக்கு குழந்தை மேல ரொம்பவே பாசம் அதிகம். இப்ப மீட்டிங்ல மாத்தி மாத்தி எல்லாமே அடுத்த அரசர் யாரு, அடுத்த மகுடி இளவரசர் யாரு அப்படின்னு முடிவெடுக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த நேரம் கரெக்டா குட்டி இளவரசர் இன்னும் சாகல, அடுத்த மகுடி இளவரசர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. யாரா அது அப்படின்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. குழந்தைய பார்த்த அடுத்த செகண்ட் பேரரசர் ஆண்டவா என் குழந்தைய காப்பாத்திட்டு அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு. இதுலயே தெரியுது பேரரசர் கொல்ல நினைப்பாரா சொல்லுங்க. இதுலயே நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது பேரரசர் குழந்தைய கொல்ல ஆள் அனுப்பல அப்படின்னு. இப்ப இந்த ரகு என்ன பண்றான், அந்த குட்டி பையனை எட்டி பாத்துட்டு உயிரோட தான் இருக்கானா, செத்து போயிட்டான்னு சொன்னாங்களே, இப்படி இவன் உயிரோட வந்திருக்கான், நிஜமாலும் அவன் தானா இல்ல எதுவும் போனகினுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகு மனசுக்குள்ள நினைச்சிட்டு எட்டி பாத்துட்டே இருக்கான். இப்ப குட்டி இளவரசரை கொல்ல நினைச்சது யாருன்னு நீங்க தான் விசாரிக்கணும் அரசே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டே வரான் கமல். இதோட எபிசோட் 21 முடிக்கிறாங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 22 23 பாத்துடலாம். இந்த டிராமால மொத்தமாவே 26 எபிசோட்ஸ் தான் இருக்கு. இன்னுமே நமக்கு 5 எபிசோட் தான் இருக்கு. சோ அதையும் வேகமா பார்த்து முடிச்சிடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்க்க சொல்லுங்க. மறக்காம வீடியோஸ் பாக்குறவங்க எனக்காக பிளீஸ் லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்க பாக்குற நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸுக்குமே நீங்க எதுவுமே பண்ண வேணாம், லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு கமெண்ட்ல நைஸ் சூப்பர் அப்படின்னு ஏதாவது ஒன்னு போட்டு விடுங்க. விட்டேன், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.